கேக்குதா? சண்டைக்கு போயிருந்த போது எலும்பு ஒஞ்சி ராடு வச்சுக்கிறாங்க, வெட்ட முடியாது. ஆக்சுவலா அந்த இடத்துல போனே இருக்காது, ராடும் வைக்க முடியாது, அங்க டெண்டன் தான் இருக்கும். டெண்டன் அப்படிங்கிறது ஒரு மசில் போனோட அட்டாச் ஆகிற பகுதி. பர்டிகுலரா ஆங்கிள் இருக்கக்கூடிய டெண்டனுக்கு பேர் வந்து அக்கிலஸ் டெண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க காஃப் மசலுடைய கண்டினியூஷன் தான் அக்கிலஸ் டெண்டன். இந்த டெண்டன்ல வர ப்ராப்ளம் தான் அக்கிலஸ் டெண்டினைட்டிஸ், அக்கிலஸ் டெண்டான் ரப்சர் அப்படின்னு. அக்கிலஸ் டெண்டினைட்டிஸ் அப்படின்னா அந்த டெண்டனோட இன்ஃப்ளமேஷன், அக்கிலஸ் டெண்டான் ரப்சர் அப்படின்னா அந்த டெண்டனோட டேர். இந்த காஃப் மசலுடைய டெண்டனை நம்ம கட் பண்ணிட்டோம்னா, அதாவது அக்கிலஸ் டெண்டனை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸ்டாண்டிங்ல இருக்கும்போது அந்த காஃப் மசலால பாடி வெயிட்டை வந்து லோட் பண்ண முடியாது. போனையோ ராடையோ சாதாரணமாக கட் பண்ண முடியாது, ஆனால் அக்கிலஸ் டெண்டனை கட் பண்ண முடியும். அதே போல போன்ல தான் ராடு வைக்க முடியும், அக்கிலஸ் டெண்டன்ல வைக்க முடியாது. ஸோ அந்த மூவியில ஜாஃபர் சாதிக் கட் பண்ணது அக்கிலஸ் டெண்டன் தான். அந்த அக்கிலஸ் டெண்டனை ராட் வச்சிருந்தாலும் ராட் வைக்கலனாலும் கட் பண்ண முடியும். ஏன்னா ராடு தான் போன்ல இருக்கே, டெண்டன்ல இல்லையே. கமல் சாருக்கு சர்ஜரி நடந்தது உண்மைதான், அது டிபியா போன்ல நடந்திருக்கு, அதாவது டெண்டனுக்கு முன்னாடி இருக்கிற போன்ல தான் நடந்திருக்கு, டெண்டன்ல நடக்கல. அந்த மூவியில அவர் ஃபிராக்சர் ஆனதை மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த சீன் எடுத்திருக்காங்களே தவிர, வந்து நான் அந்த சீனை நான் பிளேம் பண்றதுக்காக இந்த வீடியோ போடல. அக்கிலஸ் டெண்டன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். ஓகே, நன்றி, வணக்கம்.